ஆனால் ரஜினி சார் வந்து குறைவான இடங்கள்ல தான் சண்டை போடுறாரு. ஆனால் மாஸ் பில்டப் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து அதுக்கு ஒரு கவலையாகவே இருக்கு. வந்து மெயின் டேரக்டர், ஓகே, ஒரு ஒரு டேரக்டர் கதை எழுதும் போது இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோதான் ஃபைட் பண்ணணும், இங்கே இங்கே ஆக்ஷன் வரும், இங்கே வரக்கூடாதுன்னு டைரக்ட் டிசைட் பண்ணுறது. ஓகே, நம்ம அங்கே அதை போய் ரொம்ப மாசம் எடுத்தால் அந்த சீக்வன்ஸே ஸ்பாயில் ஆகிடும். ஓகே ஓகே. ஒரு ரஜினி சார் இந்த ஏஜ் 72 ஏஜில் ஒரு மெச்சூர்டான ஒரு ஆள், ஒரு ஜெயிலரு, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அவர் அடிக்கணும்னே அவசியம் இல்லை. அவருக்கு ஜெயிலில் இருக்கிறவனுக்கு எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து ஜெயிலில் இருப்பான். அப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே இந்தியா ஃபுல்லாக அவருக்கு கனெக்டிங் இருக்கும். அவரே இறங்கி அடிக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அவருடைய பவரும் காட்டணும். ஓகே, அவர் அடிக்கவும் அடிக்கணும். ஓகே, அவரால் அடிக்கவும் முடியும். அதுதான் ஒரு கிக்கை எடுத்திருப்பான். நம்ம வில்லனை பார்க்க வரும்போது ஒரு கிக் அடிச்சா தாண்டி போயிடுவாரு.